ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சகஸ் கிச்சன்ல குழம்பு பொடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இந்த குழம்பு பொடி வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு, அப்புறமா ஃப்ரை, அதாவது எனி ஃப்ரை, எந்த ஃப்ரைக்கு வேணாலும் வந்து இந்த குழம்பு பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இது செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பாக்கலாம். நான் வந்து இதுல ஒரு 150 கிராம் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ஒரு 30-35 மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறமா இதுல வந்து ஒரு 150 கிராம் வந்து மல்லி எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த குழம்பு பொடி செய்கிறதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் அந்த எடுத்து வச்சிருக்க பொருளெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆனதும் இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒன்றுன்னா வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணக்குள்ள தான் வந்து அது வந்து மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒட்டி இருக்கும். ஸோ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே இதுக்கு போதும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மல்லியை வறுத்தெடுத்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கரைஞ்சிரும். எல்லா பொருட்களையும் வந்து ஒன்றா சேர்த்து வறுத்துடாதீங்க. ஒன்று ஒவ்வொரு டைப்பில் வந்துட்டு வறுபடுற மாதிரி இருக்கும். நீங்கள் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வறுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மிளகாய் சீக்கிரமாக வந்துட்டு காந்திரும். அதனால் ஒன்றுன்னா வறுத்தெடுத்துக்கோங்க. மல்லி நல்லா வறுபட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வர பிளேட்டுக்கு வந்துட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு வறுக்கிற பொருளுக்கெல்லாம் வந்துட்டு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இதில் ஏற்கனவே ஊற்றின ஆயிலே போதுமானது. இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ மல்லி வந்து நல்லா வறுபட்டுருச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வேற பிளேட்ல மாற்றிக்கோங்க. ரொம்ப எல்லா பொருளையும் வந்துட்டு வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதாவது வெயிலில் காய வைக்க முடியாத சுச்சுவேஷன் சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மிக்சியில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதனால வெயிலில் காய வைக்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு லைட்டாக வந்துட்டு பேனில் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க மிளகாயை சேர்த்துக்கலாம். மிளகாயை சேர்த்துட்டு மிளகாயை வந்துட்டு லைட்டாக இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து மிளகாய் வந்து கருகிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்து ஒரு வாசனையாகவே இருக்காது, கசப்பாயிடும். அப்புறம் அதனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் போல் வந்துட்டு இதை வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், மிளகாயும் நல்லா வறுபட்டுச்சு. மிளகாய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வறுபட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் வந்துட்டு இந்த துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதாவது 150 கிராம் மிளகாய், 150 கிராம் மல்லி, இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருந்தா மட்டும் இந்த 1 டேபிள் ஸ்பூன் நான் சொன்ன குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்துட்டு நல்லா குழம்பும் திக்காக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இதில்
தேவைன்னா நீங்கள் வந்துட்டு பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது வந்து குழம்பு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக ரொம்ப திக்காயிடும். அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கி அரிசி சேர்க்கல. உங்களுக்கு தேவை இல்லை குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வேணால் லைட்டாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி எடுத்து அதை லைட்டாக சூடு காட்டிட்டு நீங்கள் வந்து இது கூடவே சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் வந்துட்டு நல்ல ஒரு திக்காக இருக்கும், ஆனால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் அரிசி சேர்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய் வந்து இன்னும் ஒரு அஞ்சு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த துவரம்பருப்பையும் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ துவரம்பருப்பும் வந்து நல்லா வெளியாகிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அளவுமே மாட்டிக்கோங்க. அடுத்து கல்ல பருப்பு இதையும் வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம அப்பப்பைக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம குழம்பு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும். நல்லா இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஒரு டப்பர் வேரில் போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும். கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே வந்துட்டு நம்மளே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாசனையாகவும் இருக்கும், ஹெல்தியானதும் கூட. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வந்துட்டு ஒரு சிம்பிளான பொடி தான். நம்ம அதிகமான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் சேர்க்கலாம். இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உளுத்தம்பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்துப்பாங்க. அது சேர்த்தா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் குழம்புக்கு வரும். இது நம்ம ஃப்ரைக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரைக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் அரிசி உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்க்கல. நீங்கள் வெறும் குழம்புக்கு மட்டும் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கடலை பருப்பும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியா சீரகம் மிளகு ரெண்டையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சீரகமும் மிளகும் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா சீக்கிரமா பொரிஞ்சிடும் அதே ஹீட்ல. ஏற்கனவே பேன் வந்துட்டு நல்லா சூடா இருக்கிறதுனால சீக்கிரமா பொரிஞ்சிடும். நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோன்னா இன்னும் வந்துட்டு குழம்பு பொடி வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம வந்து குழம்பு செய்யக்குள்ளாரே வந்துட்டு வெந்தயம் சேர்க்கறதுனால இது போடவும் செய்யலாம் இல்லை போடாமலும் இருக்கலாம். ஆனால் இதை சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா காரம் கொடுக்கும். மிளகு வந்து ஒரு வாசனைக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதும் நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஆறினதும் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு மிக்சி வந்து நல்லா சூடாகிடும். பவுடர் வந்துட்டு ஒரு மாதிரியாக தண்ணியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா வந்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. இதை அடித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நல்லா அரைஞ்சதும் வச்சுருக்கேன் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியையும் சேர்த்து இது கூடவே அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துடாதீங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அது சாம்பார் பொடி வாசனை மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு இந்த இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் மட்டும் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது மிளகாத்தூள் வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா இப்போ ஆற விடணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு டப்பாவில் வந்துட்டு காற்று போகாத வந்து டப்பாவில் வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்துட்டு இந்த குழம்பு பொடியை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
டப்பர் பேர்லையும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதை வந்து ரெண்டு பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அந்த மாதிரி ஒரு ஒரு பவுல் போல் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இது 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இது சேர்த்துக்கிட்டா நீங்கள் வேறு எந்த பொடியும் சேர்த்துக்க தேவையில்லை. இதை வச்சு பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா அதை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சகஸ் கிச்சன். பை பாய்.